இந்த வீடியோவில் மரணத்தையே ஜெயித்த சில மனுஷங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது செத்தவாட்டி மார்ச்சரிலிருந்து மீண்டும் உயிரோடு வந்த சில அதிசய சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரிட்டையர்டு குக் ஸ்டெபிஸ்கியா. இவங்க ஒரு சைபீரியன் உமன். இவங்க செத்து 3 நாளுக்கு அப்புறம் திரும்ப உயிரோட வந்திருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இவங்க 2011 வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிறாங்க. அதுக்கு காரணம் இவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இவங்களோட பொண்ணை இவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஆனால் எவ்வளோ முயற்சி பண்ணியும் இவங்களை காப்பாற்ற முடியலன்ட்டு டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க செத்தது வெள்ளிக்கிழமனால அவங்களோட பாடியை மார்ச்சரியில் பத்திரமா வைக்கிறாங்க. இவங்களை 3 நாளைக்கு மார்ச்சரியிலே வச்சுருந்து மண்டே இவங்களை அடக்கம் பண்ணலான்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவெடுக்கிறாங்க. அதுக்கான வேலையை இவங்க பார்க்குறாங்க. இறுதி ஊர்வலம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. இவங்களை புதைக்கிறதுக்கு குழியும் தோன்றாங்க. செத்தவங்களோட பொண்ணு அனஸ்தாசியா அவங்க அம்மாவோட டெட் பாடியை எடுக்கிறதுக்கோசரம் ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் டாக்டரோ இன்னும் கொஞ்சம் டைமாகவும் காரிடரில் இருங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் சண்டை வருது. கடைசியாக அவங்க அம்மா உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை அவங்க பொண்ணால் நம்பவே முடியல, அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே கால் பண்ணி எங்கள் அம்மா உயிரோடு தான் இருக்காங்கன்ட்டும் இறுதி சடங்கு நடத்த வேணான்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லோரும் சந்தோஷமாகறாங்க. கியர் 2012 டாம்ஸ் ரீஜினல் கிளினிக் ஹாஸ்பிட்டலான மேக்கிங் சகுகாவில் ஹார்ட் ப்ராப்ளம்னால அட்மிட் ஆகிறாங்க. அங்கே அட்மிட் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே செத்துடுறாங்க. ஆனால் சில மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் உயிர் பழைக்கிறாங்க. இந்த அதிசயம் அந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்டில் இன்னும் இருக்குது. இந்த டைம் அட்மிட் பண்ணும்போது அவங்க பொண்ணு இவங்க கன்ஃபார்மாக செத்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவோ சாவையே ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. நம்பர் 2, மிராக்கிள் பேபி. ஃபேபின்க்கும் அவங்க ஒய்ஃப் அனல்யாக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தை பிறந்த 20 நிமிஷத்துலேயே செத்துடுது. இறந்த குழந்தைய ஒரு பெட்டியில் போட்டு மார்ச்சரியில் குளிரான இடத்துல வச்சிடறாங்க. 12 மணி நேரம் அந்த குழந்தை அங்கே தான் இருந்திருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் அந்த குழந்தைக்கு கடைசியாக ஒரு டைம் குட் பை சொல்ல போகிறாங்க. அப்படி போனப்போ அந்த குழந்தையோட கண்ணிலேருந்து தண்ணி வரத அவங்க அம்மா பார்த்தாங்க. அதே அவங்க கற்பனைன்னு முதல்ல நினைக்கிறாங்க. ஆனால் டாக்டர்ஸ் வந்து செக் பண்ண வாட்டி யாரும் எதிர்பார்க்காத விதமாக குழந்தை உயிரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு லூஸ் மிலக்ரோஸ்ன்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கான அர்த்தம் மிராக்கிள் லைட். ஆனால் சோகமான விஷயம் என்னென்னா, அந்த குழந்தை பிறந்து 1 வருஷத்தில் மறுபடியும் இறந்துடுது. அதுக்கு காரணம் அந்த குழந்தைக்கு இயற்கையாகவே உடல்நல குறைவு இருந்திருக்கு. என்ன தான் அந்த குழந்தை இறந்துருந்தாலும் முத வாட்டி அந்த பொழைச்ச விதம் அதை ஒரு மிராக்கிள் பேபியை மாற்றுது. நம்பர் 3, ஸ்னோரின் அட்டாப்சி டேபிள். கோன்சலோ மொண்டாயான ஒரு பிரிசனர் நார்த்தன் ஸ்பெயினில் ஒரு ஜெயிலில் இருந்திருக்காரு. அவருக்கு வயசு 29 ஆகுது. ஜனவரி 7, 2018 அன்கான்ஷியஸாக ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதனால் டாக்டரை வர சொல்லி ஆஸ்திரியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் ICUல இவரை வைக்கிறாங்க. அங்கே 3 ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிரெயின் டெட் ஆயிடுச்சு, ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆயிடுச்சு, எங்களால் காப்பாற்ற முடியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அவரோட டெட் பாடியை மார்ச்சரிக்கு எடுத்துகிட்டு வந்து மார்க் பண்ணி நைஃபால் கட் பண்ணுறதுக்கு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே அவர் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிற சத்தம் வந்திருக்கு. அதை கேட்டு டாக்டர்ஸ் அதிர்ச்சி ஆகிறாங்க. இந்த அதிசயத்தை BBC நியூஸ்லேயே ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சம்பவத்துக்கான ஆதாரம் டாக்டர் ஜேம்ஸ் அண்ட் டாக்டர் டியானா. இவங்க ரெண்டு பேருமே நியூரலஜிஸ்ட். என்னத்தான் மனுஷங்களால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடிஞ்சாலும் சில விஷயங்கள் நம்மளை தாண்டி நடந்துட்டு தான் இருக்குது. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜே.